கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி, அந்த ஆட்சியை அகற்றுவதற்கு, துடைத்து எறிவதற்கு இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து நிலைகளிலும் தோல்வியடைந்த ஆட்சி, அவர்கள் இந்த தேர்தல் 2000 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தந்த வாக்குறுதிகள், அதற்கு பின்னாலே அவர்கள் நடந்து கொண்ட ஜனநாயக விரோத போக்கு, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியினுடைய அவல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியாக, மக்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து நிலைகளிலும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதனை நாடு கண்டுகொண்டிருக்கிறது. காட்டாட்சி தர்பார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக இருந்த மாநிலத்தை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இவைகள்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு அவல ஆட்சியை நாம் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி கள்ளச்சாராயம் ஆட்சி, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி போதைப் பொருளுடைய மைய மண்டலமாக இன்றைக்கு தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி. இந்த ஆட்சியை இன்றைக்கு துடைத்து எறிவதற்குத்தான் இன்றைக்கு விக்கிரவாண்டியில் இன்றைக்கு கூடியிருக்கின்ற லட்சம் லட்சம் மக்கள் எங்களுடைய தீர்ப்பு நம்மிடம் இலை இல்லை என்றாலும் இரட்டை இலையுடன் கூடிய மாங்கனி நம்மிடம் இருக்கிறது என்ற நிலையில் நாம் இன்றைக்கு இந்த தேர்தலில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மாங்கனி ஐயா சமூக நீதி காவலர் தந்த அந்த மாங்கனி இன்றைக்கு வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அஸ்திவாரமாக பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் அளிக்கப் போகின்ற அந்த தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு, இந்த காட்டு தர்பார் ஆட்சியை துடைத்து எரிப்பதற்கு அஸ்திவாரமாக அமையும் என்ற நிலை உங்களால் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு திரண்டிருக்கிற நாங்கள் திண்டிவனத்திலிருந்து புறப்பட்டு 5 மணிக்கு புறப்பட்டு இங்கே வந்து சேரும்போது 7:30 மணி, வழி நெடுகில் கொடுமையான கூட்டம். இங்கு வந்திருக்கின்ற கூட்டத்தில் அங்கு வந்து இங்கே குறிப்பிட்டு பாதி கூட்டம் கூட இங்கே இல்லை, எல்லாமே வழியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு மகத்தான ஆர்வம் இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி கண்டுகொண்டிருக்கின்ற சொன்னால், மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் முன்னிலை கொடுத்து கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய சொந்த வருவாயில் 52% நிதியை அம்மா அவர்கள், ஏழை எளிய மக்கள், வாழ்க்கையில் அடித்தட்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்று சமூக நீதி பாதுகாப்பு திட்டங்களை தங்களுடைய நல்லாட்சியில் நிறைவேற்றினார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவைகளெல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த திட்டம் மீண்டும் வருவதற்கு ஒரு அஸ்திவாரமாகத்தான் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனையும் இம்மக்கள் இங்கு பணமா பாசமா என்ற கேள்விக்கு விடை கொடுக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் ஒரு மாபெரும் வெற்றியை அண்ணன் சி அன்புமணி அவர்கள் இங்கு வெற்றி வேட்பாளராக, ஐயாவுடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக, அன்புமணி என்ற பெயர் உங்களுக்கு பரிச்சயமாக, தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் நிறைந்திருக்கின்ற பெயர் என்பது நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள், இந்த 108 ஆம்புலன்ஸ், அந்த 108 ஆம்புலன்ஸை இன்றைக்கு 140 கோடி மக்கள் தன்னுயிர் காப்பதற்கு அந்த 108 ஆம்புலன்ஸ் பயன்பட்டுக் கொண்டிருக்கு என்பதற்கு நம்முடைய ஐயா அன்புமணி ராமதாசனார் மூல காரணமாக இருந்தார்கள் என்பதையும், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சிகரெட் அண்ட் போதைப் பொருளை பொது இடங்களில் அருந்தக்கூடாது, குடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் நல்வழி காட்டுவதற்கு ஒரு ஆரம்பமாக அவர் காட்டிய வழி இன்றைக்கும் இந்திய திருநாடை அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அன்பு தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய
கட்சியின் சார்பாக இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வெற்றி வேட்பாளராக அண்ணன் திரு சி அன்புமணி அவர்களை வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றார்கள். அன்புமணி என்று பெயரை சொன்னால் அது ஒரு ராசியான பெயர் தான். ஆக அவர் உறுதியாக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைவார்கள் என்பதனை இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் நீங்கள் காட்டுகின்ற மகிழ்ச்சியில் இருந்து தெரிகிறது. பணம் கொடுத்து எப்படியாவது இந்த தேர்தலை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று 15-20 அமைச்சர்கள் இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து இங்கு வந்து கொட்டி குவித்துக் கொண்டு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், ஆளுகின்ற பொறுப்பில் நாம் இருக்கின்றோம், இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் உறுதியாக மக்கள் நம்மளை ஓட ஓட அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் விரட்டி அடிப்பார் என்ற சூழ்நிலை உருவாகும் என்று பய உணர்ச்சி இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருக்கின்ற சூழ்நிலையை நாம் நமக்கு சாதகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். சென்ற வருடம் மரக்காணத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அருந்தி இறந்திருக்கிறார்கள். சமீபத்தில் நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 65 பேர் விஷச்சாராயம் அருந்தி இறந்திருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. நாட்டை சுரண்டி எப்படியாவது தான் ஆள வேண்டும், இல்லையென்றால் நம் தன் மகன் ஆள வேண்டும், அதற்கு பின்னால் நம்முடைய பேரன் பேத்திகள் தான் ஆள வேண்டும் என்று இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருக்கின்ற தீய சக்திகளை அழிக்க வேண்டும், விரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வீரபாண்டி பெருமக்களே, நீங்கள் அனைவரும் நம்முடைய வெற்றி சின்னமாம் மாம்பழச்சினத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு அண்ணன் சி அன்புமணி அவர்களை மாபெரும் வெற்றிய மகத்தான வெற்றி திருமாறும் உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.